இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பில் தகவல் இல்லை போலீஸ். நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தகவலையும் பெறாவிட்டாலும் போலீஸ் அதன் தொடர்பில் எப்பொழுதும் முழு விழிப்பு நிலையில் இருந்து வருவதாக புக்கித் அமானின் சிறப்பு பிரிவின் இயக்குநர் டாக்டர் சம்ரி யாஹியா தெரிவித்தார். தெற்காசிய நாடுகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிகழலாம் என ஜப்பான் தூதரகம் அந்நாடுகளில் உள்ள தனது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பது வழக்கமான ஒரு பயண எச்சரிக்கையாகும். அதுபோன்ற ஒரு எச்சரிக்கையை வேறெந்த நாடும் வெளியிடவில்லை என டாக்டர் சம்ரி யாஹியா கூறினார். மாநிலம் கடக்கும் தளர்வு இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மக்கள் கோவிட் தொற்றுடன் வாழ பழகிக் கொள்ளும் எண்டமிக் எனும் கட்டத்திற்குள் நுழைய மலேசியா தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் நடப்பில் இருக்கும் எஸ்ஓபி விதிமுறைகளில் மேலும் சில தளர்வுகளை வழங்குவது தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் கலந்து பேசப்பட உள்ளது. தற்காப்பு அமைச்சர் டாக்டர் சி ஹிஷாமுடன் துன் ஹுசைன் தலைமையில் முதல் முறையாக நடைபெறும் அக்கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன், நிதி அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல், தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவர் மூசா ஆகியோர் பங்கேற்கப்பட உள்ளனர். மாநிலம் கடப்பதற்கான தடை உட்பட கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த தற்போதிருக்கும் எஸ்ஓபி விதிமுறைகள் அக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படவிருக்கின்றன. கோவிட் தொற்று 16,073 குறைந்தது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 16,073 ஆகியது. சரவாவில் 3,522 பேர் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர் என சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அதற்கு அடுத்த நிலையில் ஜொகூரில் 2,030 பேரும், சிலாங்கூரில் 1,947 பேரும், சபாவில் 1,649 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். பினாங்கில் 1,243 பேரும், கெடாவில் 1,191 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். மேலும் பேராவில் 1,011 பேரும், கோலாலம்பூரில் 398 பேரும், மலாக்காவில் 206 பேரும், நெகிரி செம்பிலானில் 156 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். ஜாமீன் தொகையை செலுத்தியும் ஒரு நாள் முழுவதும் சரோஜா தேவியை தடுத்து வைத்தனர். 500 ரிங்கெட்டிற்கான ஜாமீன் தொகையை செலுத்திய பிறகும் 46 வயதுடைய தனித்து வாழும் தாயான சரோஜா தேவியை கையில் விளங்கிட்ட நிலையில் போலீஸ் லாக்அப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஒரு நாள் முழுவதிலும் போலீஸ் தடுத்து வைத்திருந்ததால் அவரது குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். கடந்த ஜூலை மாதம் சரோஜா தேவிக்கு சொந்தமான நாய் தமது அண்டை வீட்டுக்காரரை தாக்கி காயப்படுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் 500 ரிங்கிட் ஜாமீன் தொகை அனுமதிக்கப்பட்டது. அவர் மீதான விசாரணை அக்டோபர் 25 தேதிக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அன்றைய தினமே சரோஜா தேவி ஜாமீன் தொகையை செலுத்திவிட்ட போதிலும் போலீஸ் அதிகாரியின் அலட்சியத்தினால் அவர் உடனடியாக விடுவிக்கப்படாமல் மறுநாள் வரை லாக்அப்பில் வைக்கப்பட்டார். அவரது குடும்பத்தினர் மேஜிஸ்ட்ரேட்டை நேரடியாக சந்தித்து விளக்கம் அளித்ததை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் தலையிட்டு உடனடியாக சரோஜா தேவியை விடுவிக்கும்படி போலீசிற்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் சரோஜா தேவியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்துள்ளனர். டிஎம்ஜே சன்மானம் வழங்கினார், ஆனால் கார் அல்ல அசில் சுல்ஹானி. தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரரான அசிசுல் ஹஸ்னி ஜோகூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயிலுக்கு சொந்தமான ஃபோர்ட் ஜிடி காருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் நேற்று வெளியானதை அடுத்து அக்கார் அவருக்கு பரிசளிக்கப்பட்டதா என பலருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதுகுறித்து விளக்கம் தந்திருக்கும் அசிசுல், டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றதற்காக துங்கு இஸ்மாயில் தமக்கு சன்மானம் வழங்கியதாக குறிப்பிட்டார். ஆனால் அது கார் அல்ல, மேலும் சன்மானம் குறித்த மதிப்பையும் அவர் வெளியிடவில்லை. இஸ்மாயில் சப்ரியின் அரசாங்கம் 100 நாட்களில் அதன் இலக்கை அடையும் மாமன்னர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாகோபின் தலைமையிலான அரசாங்கம் முதல் 100 நாட்களில் அதன் இலக்கை அடையும் வல்லமை பெற்றதாக இருக்கும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தபா பில்லாஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். உயர் செயல்திறன் கொண்ட வேலை கலாச்சார நடைமுறைகளோடு குறுகிய மற்றும் நீண்ட கால இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்துவதன் வழி அது சாத்தியப்படும் என்றும் மாமன்னர் கூறியிருக்கிறார். தேசிய மீட்பு மன்றத்தின் உருவாக்கம், கோவிட் தேசிய தடுப்பூசி திட்டம் மற்றும் மக்களுக்கான பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களின் மூலம் கோவிட் பெருந்தொற்றை கையாள்வதில்
நாடு தற்பொழுது சரியான இடத்தில் பயணிப்பதாகவும் மாமன்னர் மேலும் விவரித்தார். குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அடைவதில் உயர் செயல்திறன் கொண்ட வேலை கலாச்சார நடைமுறைகளுக்கு இப்புதிய அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதல் 100 நாட்களில் அதன் இலக்கை அடையும் வல்லமை பெற்ற அரசாங்கமாக இது செயல்படும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களை நெருங்கி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களின் செயல்பாடுகளையும் கண்டறிய வேண்டும் என்றும் மாமன்னர் உத்தரவிட்டார். 6 முக்கிய கூறுகளை உள்ளடக்கி அரசாங்கமும் பக்கத்தானும் புரிந்துணர்வு மகஜரில் கையெழுத்து. அரசியல் நிலைத்தன்மை மற்றும் உருமாற்றத்திற்கான 6 முக்கிய கூறுகளை உள்ளடக்கிய புரிந்துணர்வு உடன்பாட்டில் கூட்டரசு அரசாங்கமும் பக்கத்தான் ஹரப்பானும் கையெழுத்திட்டன. கோவிட் தொற்று பரவலை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் 1963 மலேசிய உடன்பாடு முதல் நீதிமன்றத்துறையின் சுதந்திரத்தை வலுப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு உடன்பாடு காணப்பட்டுள்ளதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். மலேசிய குடும்ப உணர்வுக்கு ஏற்ப கட்சி பாகுபாடு இன்றி ஒத்துழைப்பிற்காக புரிந்துணர்வு உடன்பாடு கையெழுத்திட்டப்பட்டிருப்பது ஒரு வரலாறு என இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். சுற்றித் திரிந்த கால்நடை ஏலத்தில் விற்பனை. வெளியில் சுற்றித் திரிந்த 2 கால்நடைகளை பிடித்து வைத்து நெகிரி செம்பிலான் ரெம்பா மாவட்ட மன்றம் நேற்று காலை அவற்றை ஏலத்தில் விற்றது. வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 6 கால்நடைகள் பிடிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 4 அவற்றின் உரிமையாளர்கள் 1,100 ரிங்கிட் அபராதம் செலுத்தி மீட்டுக் கொண்டதாக அம்மன்றத்தில் தலைவர் முகமது நஜீப் முஸ்தபா தெரிவித்தார். உயர்கல்வி கூடங்களில் பெண் மாணவர்கள் பயில தாலிபான் அமைப்பு அனுமதி. ஆப்கானிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி கூடங்களில் பெண் மாணவர்கள் பயில தாலிபான் அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் ஆண் மாணவர்களுடன் சேர்ந்து பயில அவர்களுக்கு தாலிபான் உயர்கல்வி அமைச்சர் அப்துல் பாலி ஹக்கானி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பயிலும் வகுப்புகளில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை என்றும் ஹக்கானி கூறினார். மத கொள்கையில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயில்வதற்கு அனுமதி இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண் மாணவர்களுக்கு பாடங்களை ஒதுக்க பெண் ஆசிரியர்கள் போதிய எண்ணிக்கையில் இருப்பதாக ஹக்கானி தெரிவித்தார். அரசு நடத்தும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் விரைவில் திறக்கப்படும் என்றும் இதன் விதிமுறைகள் குறித்து உயர்கல்வி அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கைகள் குறித்து சீனாவின் சிஜிடிஎன் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் ஹக்கானி இந்த தகவல்களை தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல், மலேசியாவில் வசிக்கும் ஜப்பானியர்களுக்கு எச்சரிக்கை. தென்கிழக்கு ஆசியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்பில் மலேசியாவில் வசிக்கும் ஜப்பானிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை கோலாலம்பூரில் உள்ள ஜப்பானிய தூதரகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மற்றும் மியான்மரில் வசிக்கும் தனது நாட்டு பிரஜைகளை சமய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதுடன் நெரிசலான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறது. மலேசியாவில் வசிக்கும் அனைத்து ஜப்பானியர்களுக்கும் நேற்று காலை இவ்விவகாரம் குறித்து தெரிவிக்கப்பட்டதாக அந்த தூதரக அதிகாரி ஒருவர் கூறினார். டோக்கியோவிடம் இருந்து கிடைத்த உத்தரவை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாகவும் இது தொடர்பில் எவ்வித கூடுதல் தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் தற்பொழுது சுமார் 31,000 ஜப்பானியர்கள் வசிக்கின்றனர். தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தின் வழிபாட்டு தளங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ள சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோலாலம்பூரில் உள்ள ஜப்பானிய தூதரகம் தனது நாட்டு பிரஜைகளுக்கு விடுத்திருந்த பாதுகாப்பு அறிவுறுத்தல் கருத்தில் கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜூலை 31 வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது. எதிர்கட்சியாக பக்கத்தான் தொடர்ந்து இருந்து வரும். அடுத்த ஆண்டு ஜூலை 31 வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது. அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு உடன்பாட்டில் பக்கத்தான் ஹரப்பான் கையெழுத்திட்ட போதிலும் அது தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்து வரும். அரசாங்கத்திற்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையே காணப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டில் இணக்கம் காணப்பட்ட முக்கிய அம்சங்களில் இவை அடங்கும் என PKR கட்சியின் தொடர்பு இயக்குநர் ஃபாமி பட்ஜில் தெரிவித்தார். இந்த உடன்பாடு கையெழுத்திடும் சடங்கில் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி, மேலவைத் தலைவர் ரைஸ் யாத்திம், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அசார் ஹாசிசான் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் பி கே ஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம், டிஏபி தலைமை செயலாளர் லிம் குவாங்யங், அமானா கட்சியின் தலைவர் முகமது சாபு ஆகியோர் இந்த புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டனா்.